Hi friends and relatives. In this video, we will see how to make vendakkai rice. First, we will make muttakos rice. We will make muttakos rice. This is the valakkai seeve kudiya palaga. Adhula vandu na muttakos indha mari seevikiren. Yena indha mari seevum bodhu namakku vandu noodles mari nalla paakave nalla irukum indha muttakos. Adhum illada namakku easy-avum vela mudiyum seekramavum cook aayidum. இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சாச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு போட்டு அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் இத போட்டு நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சமா வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் salt சேர்த்துக்கலாம் அப்படியே போயிரலாம் இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து நம்ம வதக்கலாம் நாம தண்ணி எல்லாம் விடதேவல இப்படியே மஞ்சள் பொடி உப்பு போட்டுக்கோங்க அதல இருந்து அதலயே வந்து வெந்துறோம் தண்ணி விட்டுறோம் அதுவும் இல்லாம நம்ம இத அரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டைம் கழுவி இருக்கோம் அதனால வந்து நமக்கு தண்ணி எல்லாம் ஊத்தி எல்லாம் வேக விடதேவல அப்படியே இதுலயே வந்து வெந்து வந்துரும் பாருங்க இப்பயே வந்து எவ்வளவு தண்ணி ஊறிட்டிருச்சு பாருங்க இந்த தண்ணிலே நல்லா வெந்துக்கும் நாம வந்து போய் இத நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து இத ஒரு மூடி போட்டு ஒரு 5 minutes வந்து வேக விடலாம் லோ फ्लेம்ல வச்சு வச்சுக்கோங்க ஹை फ्लेம்ல வேணாம் இந்த மாதிரி தண்ணி விடாத நம்ம வதக்கிறதுக்கு எல்லாமே வந்து லோ फ्लेம்ல வச்சோம்னா நமக்கு நல்லா இருக்கும் அப்புறம் லாஸ்டா வந்து இந்த மாதிரி தேங்காய் துருவல் போட்டுட்டு நம்ம நல்லா கிளறிட்டு இதோட சாப்பாடும் கொஞ்சம் சேர்த்து நம்ம கிளறி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நீங்க வந்து நீங்க வெஜ் நூடுல்ஸ் செய்றீங்கனா இதையும் கூட சேர்த்துட்டீங்கனா உங்களுக்கு வந்து அதுவும் நல்லா இருக்கும் இது நம்ம பொரியலாவும் எடுத்துக்கலாம் ரைஸ் சேர்த்து நம்ம கிளறி விடும்போது அது வெஜ் ரைஸ் ஆயிடும் இதுல வந்து salt வந்து நம்ம தேவையான அளவு காய்க்கு மட்டும் போட்டுறோம் அதனால கொஞ்சம் சாதம் போட்டு கிளறும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் salt சேர்த்துட்டு நம்ம கிளறிட்டோம்னா நமக்கு வந்து முட்டக்கோஸ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் ரைஸ் எப்படி பண்ணலாம்ங்கறது பார்க்கலாம் இதுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் அப்புறம் வெங்காயம் வெங்காயம் காய் உப்பு மஞ்சள் பொடி இத மட்டும் போட்டு நல்லா கிளறும் போது நமக்கு இந்த மாதிரி வளவளப்பு இருக்கும் நல்லா கொஞ்ச நேரம் காய் வேகற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு
லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து லாஸ்ட்டாக வந்து வதக்கிட்டு தேங்காய் துருவல் போட்டு நம்ம பிரட்டினோம்னா நமக்கு வந்து வெண்டைக்காய் வந்து ரெடி ஆகிடும். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து கடுகு போடாதீங்க, கருவேப்பிலை போடணும், கருவேப்பிலை போடலாம். லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி சாதத்தை கொட்டி பிரட்டிட்டோம்னா நமக்கு வந்து வெண்டைக்காய் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.